அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் முகவாய்க்கட்டை பாதிக்கப்பட்டா அடிபட்டா செய்ய வேண்டிய முதலுதவியில் அந்த கட்டுப்படும் விதம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் செஞ்சான் ஆம்புலன்ஸ் இந்தியா முதலுதவி பயிற்றுநரும் உதவி ஆணையருமான சிவ ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த முகவாய்க்கட்டை அடிபடுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இருசக்கர வாகனத்திலேயோ, நான்கு சக்கர வாகனத்திலேயோ, விளையாட்டுலேயோ, அந்த இடத்துல நம்ம கையில் ஒரு முக்கோண துணிக்கட்டு இருந்தால் அதை பயன்படுத்தி ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறது? ஸோ ஜா ஃப்ராக்சர், அதாவது முகவாய் அடிபடுறது அல்லது உள்ளுக்குள்ளே பல்லு அடிபடுறது, இது கீழே உளுமாடி போடலாம் இல்லை தகராறு ரெண்டு பேரும் அடிச்சுக்கும்போது ஜா, இப்போ நீங்கள் இந்த பாக்ஸிங்லாம் குத்துறாங்க அப்போ வந்து இந்த இது இங்கே ஜாயிண்ட் அப்படியே கலந்து வந்துடலாம். இப்போ இதை எப்படி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவர் வாயில் ஏதாவது இருக்கா ஃபாரின் பாடி, இப்போ அடிபடும் பல்லுகளாக உள்ள விழுந்துருக்கலாம், பல்சட்டு விழுந்துருக்கலாம், வெளிப்பல் உள்ள போயிருக்கலாம், அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நீங்கள் அப்படியே சேர்த்து கட்டினா மூச்சு அடைச்சிக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவர் தைரியமாக இருக்க சொல்லிட்டு இந்த முக்கோண கட்டும் துணி இருக்கலையே அதை நேரோ பேண்டேஜ் மூணாம் அடிச்சிருக்கேன் நான். மூணாம் அடிச்சுட்டு அவருக்கு பேண்டேஜ் போடணும். கிராஸ் பண்ணிட்டு முடிச்சு வந்து சைடில் வர மாதிரி வரும். எப்பவுமே ஃபஸ்ட் எய்ட் கட்டு போடும்போது டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஃபோம் கரெக்டாக இருக்கணுமாங்களே அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஜா ஃப்ராக்ஷன். இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு திருப்பி அவர் கேட்கணும், திருப்பி எச்சில்லாம் இருக்கா, அடைச்சிருக்க மாதிரி இருக்கா, அவருக்கு துப்புணும்னு தோணலாம், அல்லது ரொம்ப தவிக்க முடிஞ்சிருந்தாலும் அவரை கேட்டுட்டு அப்படி இருக்குன்னா அதை லூஸ் பண்ணிவிட்டு அலோட்டு ஸ்பீட் இப்போ சொல்லிட்டு திருப்பி காட்டலாம். இது வந்து தாடை உள்ளுக்குள்ள வாய்கள் ஏதாவது அடிபட்டுருக்குதுன்னா இந்த பேண்டேஜ், இதுக்கு பேர் பேரல் பேண்டேஜின்னு பேர், இப்போ பேரல்னு சொல்லுவாங்க அதனால் பேரல் பேண்டேஜின்னு பேர். இது வந்து கட்டிட்டு அவரை மருத்துவமனை அமைச்சிடலாம். முகவாய் கட்டையில் முறிவு ஏற்பட்டால் முக்கோண துணி மூலம் கட்டு துணி போடக்கூடிய முறை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இவர் வந்து பேசினார், இப்போ ஆக்சுவலாக நான் டைட்டாக கட்டினா பேச முடியாது அவரால், அதை பேசக்கூடாது கட்டுறது தான் கட்டு, நான் கொஞ்சம் அது லூஸாக கட்டினதுனால அவர் பேசினாங்க. நம்ம வந்து அந்த வாய் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் திறக்கலாம் ஆனால் பேசுகிற அளவுக்கு திறக்க முடியாது, அப்படி தான் கட்டணும் அதை. இது நம்ம கொஞ்சம் டெமோங்கிறனால கொஞ்சம் கட்டிருக்கோம், அவங்க பேசினாங்க, அது முக்கியம். முகவாய்க்கட்டையில் ஏற்படக்கூடிய முறிவுக்கு முக்கோண துணி மூலம் கட்டு துணி கட்டக்கூடிய முறை குறித்து எடுத்துரைத்த செஞ்சான் ஆம்புலன்ஸ் இந்தியா முதலுதவி பயிற்றுநரும் உதவி ஆணையருமான சிவ ராமலிங்கம் உடன் விஜயகுமார்.